பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர்கள் ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டிஸ்ட்டோட சப்பாத்தி பீட்ஸா. அதாவது பீட்ஸா அப்படின்னாலே வந்து ஜங்க் ஃபுட்டில் நிறைய பேர் சேர்ப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்டைலில் வந்து இதை நம்ம ஒரு ஹெல்த்தியாக இந்த மீன் டைம் சிம்பிளாக சூப்பராக பார்க்கலாம். சப்பாத்தி பீட்ஸா தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். சப்பாத்தி பீட்ஸா தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். கோதுமை மாவு 1/2 கிலோ, சர்க்கரை 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பெங்களூர் தக்காளி 5, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி சிறிது, தைம் 1/2 டீஸ்பூன், ஆரிகானோ 1/2 டீஸ்பூன், கேப்சிகம் 1 நம்பர், மஷ்ரூம் 5 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், மொசரலா சீஸ் 100 கிராம், ஆலிவ் 5 நம்பர், உப்பு தேவையான அளவு. சப்பாத்தி பீட்ஸா தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ச்சூன் கோதுமை மாவு, அதாவது ஆட்டை மாவு, அதோட கொஞ்சமாக ஃபார்ச்சூன் சுகர், கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு பேசிக். நம்ம வீட்டில் சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து வச்சுருங்க. ஸோ தென் அடுத்தது நம்ம இந்த பெங்களூர் தக்காளி. பெங்களூர் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக 2 தக்காளி சுடுதண்ணியில் போட்டு தோலை உரித்து எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு பேசிக் சாஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் ஃபார்ச்சூன் ஆயில் சேர்க்குறேன். அதை நம்ம அவன் இல்லாமல் ஒரு பேசிக்காக நம்ம நார்மல் ஒரு தோசைக்கல்லில் தோசை தவால் நம்ம இது பண்ணிடலாம். பட் மீடியம் ஃப்ளேமில் பண்ணணும். இதுக்கு நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு பூண்டு சேர்த்துக்கிறோம். இது பச்சை மிளகாய், இது வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பீட்ஸாவோட பேசிக் சாஸு. இதோட இந்த பிளான்ச் பண்ணி அரைச்ச தக்காளி சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். லைட்டாக தைம் சேர்த்துக்கிறோம். இப்போ டைம் இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நல்ல ரெசிபியை செய்யாமல் இருக்க வேணாம். டைம், ரோஸ்மெரி, ஆரிகானோ எல்லாமே வந்து ட்ரையாக கிடைக்கும். பட் நம்ம நாட்டில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ கொத்தமல்லி, புதினா கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள், அது ஒரு ஹெல்த்தியான விஷயந்தான். ஸோ இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டாச்சு, ஒரு பேசிக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சப்பாத்தி பீட்ஸாவுக்கு தேவையான ஒரு சாஸ் பேசிக் சாஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். இந்த சப்பாத்தியை பேஸாக வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே அந்த சாஸை அப்ளை பண்ணிடுறோம். ஸோ குழந்தைங்க வந்து இனிமேட்டு பீட்ஸா கேட்டால் நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாகவும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இன்னும் வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணல. நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அடியில் தீஞ்சு போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னவோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆனியன், ஆனியன்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக நம்ம விட்டு வச்சுக்கலாம். ஈவன் பெல் பெப்பரு, கேப்சிகம் என்னென்ன கலரில் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். பேபிகார்ன், மஷ்ரூமு, எது அவைலபிலிட்டி இருக்கோ நம்ம எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் சிக்கன் கூட நம்ம இந்த பாயில் பண்ண சிக்கன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் சுப்ரீம் பீஸாக இருக்கணும். நம்ம வெஜ்ஜு என்னென்ன வேணுமோ நம்ம எது அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் தக்காளி, அதுவும் வந்து சும்மா ஒரு 4-5 தக்காளி. இது இல்லாமல் மஷ்ரூம், மஷ்ரூமும் வந்து நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மஷ்ரூமும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தென் கடைசியாக ஆலிவ். ஆலிவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இதிலே வந்து நம்ம ஏற்கனவே நிறையா ஹெல்த்தியான விஷயம்லாம் சேர்த்துட்டோம். அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஆலிவ் இல்லை அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் செய்யாமல் இருக்காதிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே,
ஸோ ஆலிவ் போட்டாச்சு. இதுக்கு மேலே இதுக்கு நான் மொசரெல்லா சீஸ் எடுத்துருக்கோம், அதை கிரேட் பண்ணிடலாம் மேலே. உங்களுக்கு மொசரெல்லா சீஸ் தான் வந்து நம்மளால் நம்ம கிரேட் பண்ணி போட முடியும், அதனால் இது சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இதுதான் வந்து நல்லா குக்காய் வரப்ப நல்லா நூல் நூலாக வரும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். தென்னகன் மூடி போட்டுடுறேன். உங்களுக்கு நல்லா கவர் ஆகணும், அதாவது அந்த பீட்ஸாவுக்கும் மூடிக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச்சாவது ஒரு இடைவெளி இருக்கணும், அப்போ தான் நல்லா அது வெந்து வரும். ஸோ 3 இருந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி பீட்ஸா ரெடியாகும். ஸோ அழகாக நல்லா ஆரோக்கியமாக சப்பாத்தி பீட்ஸா உங்களுக்காக நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப இதை அப்படியே அழகாக அது டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துடுறோம். ஸோ பக்காவாக சப்பாத்தி பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு இது வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஆரிகானோ இது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மகிட்ட புதினா இருக்குது, மல்லி இருக்கா, தாராளமாக போடுங்க, அது ஒரு டேஸ்ட் தான், நம்ம அதுவும் என்ஜாய் பண்ணுவோம். சப்பாத்தி பீட்ஸா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கோதுமை மாவை உப்பு சர்க்கரை எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். பிறகு தக்காளியில் கீழே 2 கோடு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு தோலை உரித்து அதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றி நறுக்கின பூண்டு பச்சை மிளகாய் அரைச்ச தக்காளி விழுது தயம் கொத்தமல்லி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். தோசைக்கல்லில் சப்பாத்தியை வச்சுட்டு அது மேலே தக்காளி கலவையை நல்லா பரப்பலாக தடவிட்டு பிறகு வெட்டி வச்ச காய்கறிகளை ஒன்று ஒன்றா வச்சுட்டு கடைசியாக மேலே திருகுன சீஸை மேலே போட்டு 3 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான சப்பாத்தி பீட்ஸா தயாராகிடும். இதில் நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை ஆரிகானோ தேவைப்பட்டால் நம்ம மேலே தூவி சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத நம்ம ஹெல்த்தியாகவும் பண்ண முடியும் அப்படிங்கிறது காமிச்சிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், இணைந்து வழங்குபவர்கள் ஃபார்ச்சூன் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளோர் ஆயில். நான் உங்கள் செஃப் பல்லி முருகன். நாளைக்கு இன்னும் நல்ல சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் சரிகம டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல். நல்ல சூப்பரான சிம்பிளான அருமையான டிஷஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு, கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கான டிப்ஸ், வீட்டில் சாம்பார் தூள், குருமா தூள், குழம்பு தூள்லாம் பண்ணுவோம், அதில் வந்து வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த தூள் அரைக்கிறப்பே ஒரு கைப்பிடி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வண்டு வராமல் இருக்கும். குதிரைவாளி நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழியில் இந்த மீன் டைம் குதிரைவாளி, அதாவது ஹெல்த்தோட ஹெல்த்து அதோட சேர்த்து நல்லா சூப்பராக நம்ம ஸ்டைலில் நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் நல்லா சுவையாக சூப்பராக செய்ய போகிறோம்.